யார் ராணி நாயாண்டா உங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு விஷயம் சொல்றேன் நீங்க சந்தோஷமா இருக்கும்போது உங்க கூட இருக்குன்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க நீங்க இன்னைக்கு கஷ்டப்படுறீங்கிறமா உங்க கூட இருந்து உங்களை முன்னேற்றன்னு ஆசைப்படுறாங்க நான் இந்த ராஜலக்ஷி நம்பி ஜாயின் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் நான்கில் இருக்க இனிக்கும் இனி சொல்லின் அதுதான் பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாகவே நம்ம சுகர் பற்றின பற்றின இன்ஃபர்மேஷன் தான் லெசன் பார்க்க போகிறோம் உலக நல நிறுவனகம் அந்த டபிள்யூஹெச்ஓ இருக்காங்கல்ல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சோட அறிக்கையின்படி என்ன சொல்றாங்கன்னா ஏறதள முப்பத்தி நாலு லட்சம் மக்கள் வந்து குருதி சக் சர்க்கரையினால் இறக்குறாங்க அப்புடின்னு சொல்கிறாங்க பிளட் சுகர் இன்க்ரீஸ் ஆகிறதால அதில் குறிப்பாக உலகில் எண்பது பர்சன்டேஜ் நீரிழிவு நீரிழிவு இழப்புகள் குறைந்த நடுத்தர வருமானம் கொன்ற நாடுகளில் தான் நிகழ நிகழ்கின்றது நிகழ்கின்றதுன்னு சொல்கிறாங்க மேலும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இந்த எண்ணிக்கை வந்து இரு மடங்காக உயரும் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான புள்ளிவரத்தையும் டபிள்யூஹெச்ஓ நமக்கு சொல்லுது தலைமை சர்க்கரையகம் அப்படின்னு சொல்கிறதுனா முன்னாடிலாம் நம்ம வெள்ளம் போட்டு கருங்காபி குடிச்சிட்டு ரெண்டு வாட்டி கூட கேட்போம் ஆனால் இப்போ என்ன கேட்குறாங்க எனக்கு அரை சுகர் போடுங்க எனக்கு சக்கரை

நோயாளிகள் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி முப்பதில் எட்டு கோடியே எழுபது லட்சமாக மாறும் உயரும் அப்படின்னு சொல்றாங்க நீரிழவு குறைபாட்டை முற்றிலுமாக குணப்படுத்த முடியாது ஆனால் கட்டுப்படுத்தி வைக்கலாம் அப்படின்னு தான் மருத்துவ உலகோட கூற்றுன்னு சொல்றாங்க முறையாக கவனிப்படி கவனிக்கப்படாமல் இருந்துச்சுன்னா அதனால இதே நோய் சிறைநீரக செயல்பாடு கண் பார்வை குறைபாடு நரம்பு மண்டல குறைபாடு அப்படி பல உடல் உறுப்புகளை முடக்கமாக்கும் நோய் தான் சர்க்கரை நோய் சரிங்களா நீரிழிவோட வகைகள் டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ முதல் வகை வந்து இன்சுலின் நீரிழிவு நோயின்னு சொல்கிறாங்க இன்சுலின் டிபெண்டன்ட் டயபட்டிஸ் மிலிட்டஸ்ன்னு சொல்கிறாங்க இரண்டாம் வகை வந்து இன்சுலின் எதிர்ப்பு நீரிழிவு நோய் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க அதில் தான் இந்தியா வந்து முதல் இடத்துல ஐந்து கோடி மக்களோட இருக்குது மூன்றாவது வகைன்னு பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயின் அறிகுறியுடன் காணப்படுவோர்னு சொல்கிறாங்க இந்தியாவில் நீரிழிவு மருத்துவ ஆராய்ச்சி இந்தியா அமைப்போ இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சும் இந்திய நடுவன நல அமைச்சகத்தின் நல ஆராய்ச்சி பிரிவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ரிசர்ச் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தும் பதினைந்து மாநிலங்களில் ஐம்பத்தேழாயிரம் மக்கள்கிட்ட வந்து ஆய்வு நடத்துறாங்க அவங்களுக்கு குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் எடுக்கிறாங்க அந்த ஆய்வின் முடிவில் குறைபாட்டோட தாக்கம் ஏழு புள்ளி மூணுன்னு கணக்கிடுறாங்க ஆய்வு நடத்தப்படும் வரைக்கும் அவங்களுக்கு வந்து நீரிழிவு குறைபாடு இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த இதெல்லாம் அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படாது இந்த இந்த தேவை இது வந்து எந்த டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு மூன்று குளுக்கோஸ் சராசரி அப்படின்னு சொல்லி குளுக்கோஸ் ஆவரேஜ்னு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க அந்த டெஸ்டோட பேர் என்னன்னா ஹச்பி ஏ சின்னு ஹச்பிங்கிறது எதை குறிக்கும்னா வந்து உங்களுக்கு குருதியின் உயிர் வழியை அதாவது ஆக்சிஜனை கொண்டுட்டு போகிற ஹீமோக்ளோபினை குறிக்கிறது தான் ஏ ஒன் சிங்கிறது குருதியை இருக்க குளுக்கோஸை ரத்தத்தில் இல்லையா குளுக்கோஸு அந்த அளவு அதுவும் மூன்று மாதத்துக்கான ஆவரேஜ் அளவு எடுக்கிறது தான் இது அடுத்து இன்சுலின்னால் ஃபஸ்ட் என்னென்னா இன்சுலின்கிறது ஒரு நாளமில்லா சுரபி அதாவது கிளாண்டு சரிங்களா அது உற்பத்தி செய்யும் ஹார்மோன்னு சொல்கிறாங்க இன்சுலின்கிறது ஒரு ஹார்மோனு அது வந்து என்ன செய்யும் ஒரு நாளமிலா சுரபியை உற்பத்தி செய்யும் இது கணையத்தில் காணப்படும் லாங்கர்ஹான் திட்ட திட்டங்களில் இருக்கும் பீட்டா செல்களால் உற்பத்தி செய்யப்படும் புரத மூலக்கூறு புரோட்டீன் தான் சொல்கிறாங்க இது கார்போஹைட்ரேட் மாவுப்பொருள் வளர்ச்சியை மாற்றத்துக்கு மிகவும் இன்றிமயமைதாக புரோதமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க குளுக்கோஸை உடம்புல உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு சென்று உடல் இயங்க தேவையான ஆற்றலை அழைப்பு தான் இன்சுலினும் இன்சுலின் ஹைப்போ ஹைப்போதலமஸில் கட்டப்பட்டிருக்க ஹைப்போதாலமஸ் பசியை தூண்டுறது தான் பசியினால் உணவு உண்பர் சாப்பிட்ட உணவு உடலில் குளுக்கோஸாக மாற்றப்படுது சரிங்களா இப்போது இந்த குளுக்கோஸ் டெஸ்ட்டை எப்படி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நைட்டு சாப்பிட்டுட்டு காலையில் வெறும் வயிற்றுல ஆக்சுவலாக நைட்டு சாப்பிட்டதுக்கும் காலையில் டெஸ்ட் எடுக்கிறதுக்கும் இடையில இரண்டு பன்னிரெண்டு மணி நேரம் இடைவெளி இருக்கணும் டெஸ்ட் எடுக்கும்போது எழுபதுலேருந்து நூறுக்குள்ளே ஒரு டெசிலிட்டருக்கு எழுபதுலேருந்து நூறுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சுகர் இல்லைன்னு அர்த்தம் சர்க்கரை நோய் இல்லைன்னு அர்த்தம் இதே நூற்றி ஒன்றுலேருந்து இன்னூற்றி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது நூறுலேருந்து நூற்றி இருபத்தி ஆறு இருக்குன்னா அவங்களுக்கு ஆரம்ப நிலை ஒரு டிசிலிட்டரில் இந்த நூறுலேருந்து நூற்றி இருபத்தாறு இருந்துச்சுன்னா நூற்றி இருபத்தாறு இருந்துச்சுன்னா ஆரம்ப நிலைன்னு அர்த்தம் நூற்றி அறுபத்தி ஆறுக்கு மேலே ஒரு டிசிலிட்டர் குருதியில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முதிர்ந்த நிலைன்னு அர்த்தம் இப்போது ஆரம்ப காலம் ஆராய்ச்சி யார் யார் பண்ணியிருக்காங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதுல ஆஸ்கர் மில்கோஸ்கியும் ஜோசஃப் வான் மெரிங்கிறவங்க ரெண்டு ரெண்டு ஜெர்மனிய அறிஞரும் நாய் ஒன்றோட கணையத்தை அகற்றி ஆராய்ச்சி செய்கிறாங்க அந்த நாய்க்கு சர்க்கரை அதிகமாக சில நாட்களில் செத்து போயிடுது அவர்களே அந்த உலகிற்கு சர்க்கரையே கணையத்திற்கும் உள்ள தொடர்பு முதல் முதலாம் அறிவித்த அறிவியல் அறிஞர்கள் சரிங்களா எப்போ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதுல அதுக்கடுத்து இன்சுலின் ஹார்மோன் கண்டுபிடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல கணையத்தில் உள்ள லாங்கர்ஹான் திட்டுக்களை ஆராயத் தொடங்கிய சார் எட்வர்ட் ஆல்பர்ட் ஷோபர்ட் ஷாப்பே என்ற அறிஞர் வந்து அறிஞர் வந்து சர்க்கரை நோயாளிக்கு கணையத்தில் ஒரு வேதிப்பொருள் குறைவதை கண்டறிந்து அந்த வேதிப்பொருள் தான் இன்சுலின் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு மகத்தான கண்டுபிடிப்புன்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கனடாவை சேர்ந்த ஃபிடரிக் பாண்டிங் சர் ஃபெட்ரிக் பிராண்ட் பேண்டிங் என்பவரும் அவருடைய உதவியாளருமான சார்லஸ் பெஸ்ட் என்பவரும் நாயின் கணயத்தை கணையத்தில் இன்சுலின் பிரித்த பிரித்து வெற்றி படைகிறாங்க இந்த இன்சுலினை வைத்து தான் இன்னொரு சர்க்கரை நோயில் நோய் நாயை வந்து எழுபது நாளில் பிழைக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வெற்றிக்கு பிறகுதான் கவர்களுடன் ஜேபி காளிப்பும் ஜான் மக்லியோடும் சேர்ந்து இணைக்கிறாங்க இந்த ஒரு குழுவாக செயல்பட்டு இன்சுலின் விலங்குகள் இலங்குகள் விலங்குகளே இன்சுலினை பிரித்தெடுத்ததில் வெற்றி பெறாங்க அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இவங்களுக்கு நோபல் பரிசும் கிடைக்குது முதல் மரபணு பொ பொறியியல் தொழில்நுட்ப செய்கையில் மனித இன்சுலின் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாக்டீரியாவை பயன்படுத்தி உருவாக்குறாங்க அடுத்து சர்க்கரை குழந்தைகள் இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் சர்க்கரை வந்துடுது இல்லையா வீட்டில் உள்ளவருக்கு யாருக்காவது இந்த குறைபாடு இருந்தால் அவர்கள் மரபணு மூலியமா வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அக்குழந்தையோட பெற்றோர் வந்து பள்ளியின் ஆசிரியர் இது ஆசிரியர்களுக்கு இது குறித்து விழிப்புணர்வை உருவாக்குதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மற்றவரை போலவே எங்க விரும்பும் குழந்தைகளோட நலத்தை பெற்றோரும் ஆசிரியரும் ஒருங்கிணைத்து கண்காணிப்பதோடு அவர்களுக்கும் சமச்சீர் உணவு மற்றும் உடற்பயிற்சி இன்றியமையை மருத்துவத்தின் உதவியுடன் வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஆல்ரெடி வந்து எப்போதுமே நவம்பர் ஃபோர்டீன் வந்து உலக நல நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஒன்னுலேருந்து வேர்ல்டு டயபெட்டிஸ் டே அப்படின்னு உலக நீரிழிவு நோயினாலாக கண்டுபிடித்து கடைபிடித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது ஏன்னா அந்த இருக்கார் இல்லையா அவரோட பிறந்த நாள் ஏன்னா அவர் தானே நமக்கு வந்து உம் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு அதனால அடுத்து சர்க்கரை உயிரியல் இண்டெக்ஸ் இதெல்லாம் அந்த அளவுக்கு நமக்கு இல்லை கரெக்டாக நம்ம வந்து ட எக்ஸசைஸ் பண்ணணும் அதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க சித்த சித்த நோய்க்கு வீட்டிலேருந்தே உணவு ப பரிந்துரைத்தால் நல்லது அப்படிலாம் நிறையா பேர் சொல்கிறாங்க அதே நம்ம இது பண்ணிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷனாக அந்த அவங்களோட அந்த நேமு அவங்க இயரு எப்போ நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்க அந்த மரபணு இது பார்த்தோம் இல்லையா அந்த இந்த லைன் இருக்குது பார்த்திங்களா இங்கே அந்த முதல் மரபணு பொறியியல் தொழில்நுட்ப செயற்கை மனித இன்சுலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு பாக்டீரியாவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதுன்னு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப முக்கியம் இதை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிடுங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நல்லா பைகாட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது சயின்ஸில் கூட வரும் ஓகேவா ஃபேமிலி தேங்க்யூ